குழந்தை கவிஞர் அழவள்ளியப்பா எழுதிய ஈசாப் கதை பாடல்கள். இரண்டு பெண்டாட்டிக்காரர். அற்புத சாமி நல்லவராம், அவர்க்கு இரண்டு மனைவியராம். மூத்தவள் அவரை காட்டிலுமே மூன்று வயது முதிர்ந்தவளாம். இளையவள் அவரது வயதை விட எட்டு வயது குறைந்தவளாம். ஒரு நாள் இளையவள் அவர் தலையை உற்று பார்த்தனள். பார்த்ததுமே, ஐயோ தலைமையில் நரைக்கிறதே, அனைவரும் என்ன சொல்லிடுவர், கிழவரை மணந்த குமரி என கேலி செய்வரே என் செய்வேன் என்றே அவளும் எண்ணினளே. இதற்கொரு வழியும் கண்டனளே. தினமும் காலையில் அவர் தலையில் தெரிந்திடும் நரைமயிர் சிலவற்றை வெடுக்வெடுக்கென பிடுங்கினளே. வேதனையால் அவர் குதித்தனரே. மூத்தவள் மட்டும் சளைத்தவளா மும்முரமாக எண்ணினளே. எனது தலையில் பெரும்பகுதி ஏற்கனவேதான் நரைத்துள்ளதே என்றன் கணவரின் தலையுடனே. எனது தலையை பார்ப்பவர்கள் வாலிபரான கணவர்க்கு வாய்த்தனல் நரைத்த கிழவி என என்னை கேலி செய்திடுவர், இதற்கொரு வேலை செய்திடலாம் என்றே எண்ணினள். அதன்படியே எழுந்ததும் தினமும் அவர் தலையில் கருப்பாய் உள்ள மயிர்களையே கருத்துடன் அகற்றிடலாயினளே. தலையில் ஒரு மயிர் பிடுங்கிடினும் தாங்கிட நம்மால் முடிகிறதோ, எப்படி அற்புத சாமியுமே இதனை பொறுத்தார் யானறியே. தினம் தினம் மனைவியர் இருவருமே சில சில மயிர்களை அகற்றியதால் குறைந்தன குறைந்தன வெகு விரைவில் மறைந்தன தலைமயிர் யாவையுமே. கத்திகள் எவையும் இல்லாமல் கைத்திரம் ஒன்றே துணையாக மொட்டை அடித்தனர் அவர் தலையை மூத்தவள் இளையவள் இருவருமே. சீப்பும் எண்ணெயும் இனி வேண்டா, சிக்கனமாக வாழ்ந்திடலாம் என்றே அற்புத சாமியுமே எண்ணிடவில்லை அச்சமயம். இருவரை மணந்தேன் ஆதலிரால் எந்தன் தலையும் ஐயையோ பாலை வனமாய் போனதுவே பட்டது போதும் என்றனரே. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்போ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.